வெல்கம் டு ராஜி ஹோம் மேக்கர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு கார அடை ரெசிபி தாங்க. இந்த ரெசிபிக்கு தேங்காய் சட்னி, வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை, இது மூணுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு நான் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன், அதோட 1/2 கப் உளுந்து எடுத்திருக்கேன், அதோட 1/4 கப் பாசி பருப்பு எடுத்திருக்கேன், 1/2 கப் கடலை பருப்பு எடுத்திருக்கேன், இது கூடவே நான் 1/4 கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் மாற்றிடாதீங்க. இந்த மெஷர்மெண்ட்டில் எடுக்கும்போது தான் அடை சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும், ரொம்ப நேரம் ஆனாலும் விறைக்காது, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த எடுத்திருக்கக்கூடிய அரிசியும் பருப்பையும் நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைக்கணும். அதாவது காலையில் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா முதல் நாள் நைட்டே நான் ஊற வச்சிடணும். அப்போ தான் வந்து அந்த அரிசி பருப்பு எல்லாம் நல்லா ஊறி சாஃப்டாக வரும், அரைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன், காலையில் செய்கிறதுக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா 10 வரமிளகாய், நீட்டமான வரமிளகாய் எடுத்திருக்கேன். இந்த வரமிளகாய் வந்து இந்த அடைக்கு ஒரு நல்ல கலரும் நல்ல காரமான ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். ஃபஸ்ட்டு நான் மிக்சியில் 2 கரண்டி அந்த அரிசி பருப்பி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துருக்கேன். அது கூட நான் வந்து அந்த வரமிளகாவை, ஊற வச்ச வரமிளகாவையும் சேர்த்துருக்கேன். இதை முதல்ல நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன் இந்த மாதிரி நம்ம முதலே அரைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மொத்தமாக போட்டு அரைக்கும் போது அந்த வரமிளகாய் திப்பி திப்பியாக இருக்கும். ஸோ இப்போ இது கூட நான் வந்து 10 பல் பூண்டு சேர்க்குறேன். இந்த பூண்டு தான் இந்த செட்டிநாடு ஸ்டைல் அடைக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இது கூட வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன். இந்த சோம்பு பார்த்திங்கன்னா இந்த அடை ரெசிபிக்கு ஒரு நல்ல வாசனை கொடுக்கும், நான் ரொம்ப வந்து டைஜஷனுக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பருப்பு நிறைய சேர்க்குறதுனால இந்த சோம்பு வந்து டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது கூட மிச்சம் இருக்கக்கூடிய ஊற வச்சுருக்கிற அரிசி பருப்பு எல்லாத்தையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து இந்த அடை மாவு என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லிக்கும் தோசைக்கும் நடுவில் இருக்கணும். அதாவது இட்லியை விட தண்ணியாக இருக்கணும், தோசையை விட திக்காக இருக்கணும், தோசை மாவை விட திக்காக இருக்கணும். இது கூட நான் 2 கிரீன் சில்லியை வந்து நறுக்கி சேர்க்குறேன். இது கூட நான் 7-8 கருவேப்பிலை சேர்க்குறேன். இது கூட நான் 2 இன்ச் சைஸ் இருக்கக்கூடிய இஞ்சியை பொடுசாக நறுக்கி சேர்க்குறேன். இது கூட நான் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்க்குறேன். இது கூட நான் 2 சில் அளவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு தேங்காய் மட்டும் எடுத்திருக்கேன். கீழே எடுத்து அதை பொடுசாக நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் துருவல் கூட நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், ஆனால் இப்படி சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதோடு சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த அடை தோசை ரெசிபி நம்ம எப்படி ஊற்றணும்னு பார்க்கலாம். இப்போ கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும், சூடாகாமல் இருந்துச்சுன்னா தோசை உங்களுக்கு சரியாக வராது. இப்போ மாவில் இதில் ஊற்றிட்டு 1 கரண்டி மாவு தாராளமாக 1 தோசைக்கு கரெக்டாக இருக்கும், அதுக்கு மேலே சேர்க்காதீங்க, திக்காக வரும். பாருங்கள், ரொம்ப சன்னமான 1 தோசையாக வரும், திக்காக இல்லாமல் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். லேசாக வெந்ததுக்கப்புறமா நீங்கள் எண்ணெய் விடுங்க, வேகிறதுக்கு முன்னாடி விட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. பாருங்கள், சூப்பரான அடை தோசை ரெசிபி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நீங்கள் மூடி போடுறதுனா போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான், இல்லைனாலும் வெந்துடும். ஏன்னா வந்து அடை தின்னாக இருக்கிறதுனால மூடி போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியாக அந்த கலர் பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இதுக்கு காரமான சட்னியை விட தேங்காய் சட்னி, வெல்லம் இது மாதிரி நம்ம சாத்தோட்டு சாப்பிடும்போதும் இதுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டான ஹெல்த்தியான ரெசிபி. இட்லி தோசை மாவு இல்லைன்னா கூட நம்ம வந்து ஊற வச்சிட்டோம்னா காலையில் எழுந்திரிச்சு கரெக்டாக பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ராஜி ஹோம் மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.